ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடை பைக்கு கைப்பிடி எப்படி போடுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி இந்த கூடை எப்படி போடுறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். தேவைப்படுறவங்க இப்போ இதுக்கு கைப்பிடி போடலாம். ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக பாருங்கள், மொத்தமாக இருக்குது கைப்பிடி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அதற்கு ஒயர் அளந்து எடுத்துக்கலாம். உள் ஒயர் கொடுத்து தான் நம்ம போட போகிறோம். அதற்கு 1, 2, 3, 4, 4½ அடி. 4½ அடியில் உள் ஒயரு நான் மொத்தம் 7 ஒயர் கொடுக்க போகிறேன். ஒரு ஒயருக்கு மேலே ஒரு ஒயர் வைங்க. மேலே வந்து அந்த பள்ளமாக இருக்கிற பகுதி தெரிகிற மாதிரியும், பின்பக்கம் வளவள பகுதி இருக்கிற மாதிரியும் வைங்க. அப்போ ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வைக்கிற மாதிரி 7 ஒயரையும் அடுக்கி அப்படி கையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள் ஒயர் கொடுத்து போடும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது அது எங்கே மாற்றோன்னு பார்த்தீங்கன்னா, அடையாளத்துக்கு அந்த சந்தன கலர்லேருந்து இந்த பக்கம் 1, 2, 3, 3வது லைனில் மேலேருந்து 5 வரிசைக்கும் கீழே, 5வது வரிசைக்கும் கீழே அந்த சந்தன கலருக்கு இந்த பக்கத்தில் பாருங்கள், 1, 2, 3, 3வது இதில் சுருக்கி நடுப்புற ஒரு கேப் விட்டுட்டு அடுத்த கேப்பில் அப்படி கொண்டு வரேன். நான் அப்படி கொண்டு வந்து 2 நுனி பகுதியும் சமமாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க, கூடையை பிடிச்சிக்கிட்டு. இப்போது அந்த இடத்துல ஒரு லபர் பேண்டு போட்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மேல் ஒயரும் அதே கலர் கொடுக்கறதுனால உங்களுக்கு உள் ஒயர் எது மேல் ஒயர் எதுன்னு தெரியாது, அடையாளம் தெரியாததுக்காக நான் இப்படி லபர் பேண்டு போட்டு அதை வச்சுக்கிறேன். இந்த ஒயரை நம்ம பின்ன போகிறதில்ல, இது உள் பக்கம் தான் நமக்கு அப்படியே இருக்க போகுது. இப்போ மேலே கொடுக்குற ஒயர் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கோங்க. 9 அடியில் 2 ஒயர், அதே மாதிரி ஒரு ஒயருக்கு மேல் உள்ளார ஒரு ஒயர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதை அந்த கேப்லேயே சுருகுங்க. அந்த ஒயர் உள் ஒயர் எந்த இடத்துல சுருகணுமோ அதே இடத்துல சுருகி அந்த பக்கம் கொண்டு வந்து 2 நுனி பகுதியும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சு இழுத்துக்கோங்க. அப்படி இழுக்கும்போது அந்த உள் ஒயர் வந்து விலகாமல் இருக்கணும். உள் ஒயரையும் நீங்கள் இறுக்கி பிடிச்சிக்கோங்க. உள் ஒயரை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இழுங்க, இல்லைன்னா உள் ஒயர் விலகிடும். இப்போ பின்ன ஆரம்பிக்கலாம். ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஒயர் மேலே இருக்குது, அதனால் அடுத்த ஒயரை வாங்க அதுக்கு கீழே எடுத்துட்டேன். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், ஏற்கனவே அங்கே அடியில் இருக்கிறதுனால மேலே அடுத்த ஒயருக்கும் கீழே இது மாதிரி ஒன்று மேலேனா ஒன்று கீழேன்னு இப்படி வச்சு அரேஞ்ச் பண்ணி பிடிச்சிக்கணும். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்து எந்த ஒயர் தூக்கிட்டுருக்குன்னு பாருங்கள், ரைட் சைடு தூக்கிட்டுருக்கு. அந்த ஒயரை அடியில் கொடுத்து, கடைசியில் இருக்கிற ஒயரை அடியில் கொடுத்து, 2 ஒயருக்கும் நடுவில் கொடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்து வச்சிடணும். அதே மாதிரி இப்போ லெஃப்டில் இருக்கிற ஒயரை பாருங்கள், எடுத்துகிட்டு வந்து 2 ஒயருக்கும் நடுவில் கொடுத்து அந்த ஃபஸ்ட் ஒயரை அமுக்கி இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். ஒரு தடவை வலது கையிலேருந்துன்னா அடுத்த தடவை இடது கையிலேருந்து கொடுக்கணும். இது மாதிரியே மாற்றி மாற்றி கொண்டு வரணும். அந்த ஃபஸ்ட் ஒயரை அமுக்கணும், அவ்வளோதான். அடி வழியாக கடைசி ஒயரை அடி வழியாக கொடுத்து 2 ஒயருக்கும் கேப்பில் கொண்டு வந்து நம்மளை பார்த்துருக்கிற ஃபஸ்ட் ஒயரை அமுத்தி அடுத்த கைக்கு கொண்டு வரணும். 2 கைக்கும் இப்படி மாற்றி மாற்றி கொண்டு வாங்க. இதே மாதிரியே கொண்டு வந்துட்டு அங்கே மேலே வரும்போது அந்த ஃபஸ்ட்டு கேப் இருக்கும்ல, அந்த கேப்பில் விட்டு இந்த கூடையோடு சேர்த்து கட்டுற மாதிரி கட்டுறதுக்காக அந்த இடத்துல பின்ன போகிறோம். இப்போ ஒயரெல்லாம் இந்த மாதிரி இருப்பாருங்க, இப்படி இழுத்துக்கோங்க. கேப் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். கட்ட விரலால் அப்படி உள்ளார அமுத்தி விட்டு தள்ளி விடணும். அப்படி தள்ளி விட்டால் டைட் ஆகும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அந்த உள்ளார கூடையோடு சேர்த்து கட்டுற மாதிரி நேராக அந்த வரிசைக்கு நேராக அந்த கேப்பில் விட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு அடியில் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த கேப்பில் கொடுத்து உள்ளார ஓட்டையில் விட்டு கூடக்குள்ளார சேர்த்து கட்டுற மாதிரி, அப்போ கைப்பிடி வந்து உங்களுக்கு வளைஞ்சி விழாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த 2க்கும் நடுவில் கொடுத்து அந்த ஃபஸ்ட் ஒயர் அமுத்தி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி இந்த கையில் இருந்தும் அதே ஹோல்ஸ்லேயே விடுங்க, அதே ஓட்டையிலையே விட்டு இந்த பக்கம் ஓட்டையில் கொண்டு வந்துடுங்க. அப்படியே நேராக அந்த கைப்பிடியை வச்சு இந்த மாதிரி ஒரு டைம் மட்டும், இடது கையிலேருந்து ஒரு டைம், வலது கையிலேருந்து ஒரு டைம் அந்த ஹோல்ஸில் விட்டு எடுத்தால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் விட வேண்டாம்.
அதுக்கப்புறம் எப்பயும் போல் சும்மா அந்த உள் ஒயருக்கும் அடியில் கொடுத்து கொடுத்து எடுத்துகிட்டு வந்து பின்னிட்டு வந்தீங்கன்னா போதும். கொஞ்சம் தூரம் பின்னிட்டு கட்டை விரலால் அப்படியே உள்ளார நகுத்தி விடணும், அமுத்தி விடணும். நான் அமுத்துற மாதிரி அப்படி தள்ளி தள்ளி விடுங்க. இந்த லபரை கொஞ்சம் முன்னாடி பக்கம் எடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. தள்ளி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அப்போ உள் ஒயர் உங்களுக்கு தனியாக அது தெரியும், மேல் ஒயர் தனியாக தெரியும். இப்போ பாருங்கள், நான் ஒரு நாலஞ்சு தடவை அப்படி பின்னிட்டு திருப்பியும் கட்டை விரலால் உள் ஒயரை இழுத்து பிடிச்சிக்கிட்டு உள்ளார அமுத்தி விடுவேன். அது மாதிரியே நீங்கள் கொஞ்சம் பின்னிட்டு இப்படி அமுத்தி அமுத்தி விடணும். அப்போது டைட்டாக கல்லாட்டம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அதனால தான் மேல் ஒயர் வந்து அவுட்டர் ஒயர் வந்து அதிகமாக எடுக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கடைசியில் உங்களுக்கு ஒயர் கரெக்டாக இருந்துச்சா இல்லையா அந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இன்னும் என்ன பண்ணணும் சரியாக இருக்கும் அப்படிங்கிற டிப்ஸும் சொல்கிறேன். இதே மாதிரி பின்னிட்டு வாங்க. நான் அந்த பக்கம் கட்டும்போது நான் காமிக்கிறேன். இதே மாதிரியே பாருங்கள், அது வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த பக்கம் கட்டினோம்ல, உங்களுக்கு ஹைட்டு எவ்வளோ வேணும்னு வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு இந்த பக்கம் நம்ம கூடையோடு சேர்த்து கட்டிடுறோம்ல, அதே மாதிரி பின்னிட்டு வரும்போதே கட்டிட்டோம்னா தனியாக கட்ட தேவையில்லை. உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஃபுல்லாக பின்னிட்டு தனியாக ஒரு சிகப்பு ஒயர் வச்சு கூட நீங்கள் கட்டிக்கலாம். அந்த பக்கம் என்ன பண்ணணும் அதே மாதிரி தான் இந்த பக்கமும் பண்ணுறோம். ஒரு தடவை அந்த பக்கமும் ஒரு தடவை இந்த கையிலேருந்து ரெண்டு டைம் அந்த மாதிரி கொடுத்து அதை கூடையோடு சேர்த்து கட்டியாச்சு. இப்போ மேலே கட்டின மாதிரி தெரியாது, அதுக்காக தான் கைப்பிடி பின்னும்போதே அப்படி பண்ணுறோம். இப்போ இன்னும் ஒரு நாலஞ்சு லைன் வந்து அடியில் கொடுத்து இந்த மாதிரி சாதாரணமாக எப்பயும் பின்ற மாதிரி பின்னிட்டு வந்துட்டு அதுக்கு நேராக அந்த பக்கம் நம்ம ஆரம்பித்தோம்ல அந்த இடத்துக்கு நேராக வர வரைக்கும் பின்னிட்டு வாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் ஒயர் பாருங்களேன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நல்லா உள்ளார நம்ம ஏழு ஒயர் கொடுத்துருக்கோம்ல, அப்போ அது ரெட்டையாக போடும்போது பதினாலு ஒயர் நமக்கு நல்லா திக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. நம்ம மேலே பின்னிட்டு வந்தோம்ல, உள் ஒயர் அப்படியே தான் இருக்குது. மேலே பின்னிட்டு வந்தது பிரியாமல் இருக்கிறதுக்கு நல்லா சுற்றிட்டு அதை ஒரு சுற்று சுற்றி முடிச்சு போட்டு டைட்டாக அதை போட்டு வச்சுருங்க. அந்த மேலே இருக்கிற நாலு ஒயரும் இப்போ உள் ஒயரை இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு அந்த லபரை எடுத்துட்டு அந்த அதில் எப்படி விட்டோமோ அதே மாதிரி இடங்களில் கரெக்டாக அந்த பொசிஷன் பார்த்து விடுங்க. விடும்போது மேலே வளவள பகுதி தெரியணும், உள் அந்த சொரசொரப்பாக இருக்குல்ல பள்ளம் பகுதி தெரியாத மாதிரி ரெண்டு பக்கத்துக்கும் பாதி பாதி ஒயராக பிரித்து விட்டுருங்க. உள்ளார விட்டுட்டு இதை வந்து சொருகி விட்டுருங்க. நான் டிப்ஸை சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இப்போ பாருங்கள் அந்த உள் பாருங்கள் அந்த பள்ளம் பகுதி தெரியுது. அதனால் அது தெரியாமல் இருக்கிற மாதிரி நல்லா அப்படி எடுத்து விடுங்க. அப்போ தான் மேலே பார்க்குறதுக்கு உங்களுக்கு அசிங்கமாக இல்லாமல் இருக்கும். நல்லா வளவள பகுதி தெரிகிற மாதிரி அந்த மாதிரி எடுத்து விட்டு உள்ளார அதை இழுத்து சொருக போகிறோம். இப்போது அந்த உள் ஒயர் பாருங்களேன் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள் ஒயரு நான் நாலரை அடி எடுத்தேன்ல, நீங்கள் நாலு அடி இல்லைன்னா நாலேகால் அடி எடுத்தீங்கன்னா போதும். அப்போ ஒயர் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் மேல் ஒயர் வந்து நான் பாருங்கள் ஒம்பது அடி எடுத்திருந்தேன்ல, நீங்கள் ஒம்பதரையாக எடுத்துக்கோங்க. இது சரியாக இருக்குது பாருங்கள், எக்ஸ்ட்ரா இவ்வளோ ஒயர் கட் பண்ணி போட்டேன். உள் ஒயர் இது உள் ஒயர், அதனால் நீங்கள் நாலு இல்லைன்னா நாலே கால் எடுத்துக்கலாம். நான் நாலரை எடுத்தேன். இப்போ மேல் ஒயர் பாருங்கள் முடிச்சு போட்டிருந்தோம்ல, அந்த உள் ஒயரை எல்லாத்தையும் முடிச்சுலாம் போடாமல் அப்படியே உள் பக்கம் நல்லா சொருகி விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. அந்த உள் ஒயரை நம்ம உள்ளார சொருகிட்டு கட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் சொருகிட்டு தான் கட் பண்ணணும். சொருகாமல் நீங்கள் பாட்டுக்கு உள் ஒயரை கட் பண்ணிடாதீங்க. உள் ஒயரை கொஞ்சம் தூரம் சொருகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இப்போது மேல் ஒயர் பாருங்கள் லேசாக முடிச்சு போட்டு வச்சுருந்தோம்ல பிரியாமல் இருக்கிறதுக்கு, அந்த முடிச்சு எடுத்து விட்டுட்டு அதே ஓட்டையிலேயே விட்டு இதை வந்து உள்ளார முடிச்சு போடணும். இந்த ரெண்டு ஒயர் இந்த பக்கம் ரெண்டு, அந்த பக்கம் ரெண்டு ஒயரு, வளவள பகுதி மேலே தெரிகிற மாதிரி கரெக்டாக பார்த்து விட்டு பாருங்கள். எந்தமா அசிங்கமே இல்லாமல் நல்லா கரெக்டாக வந்துருச்சு. இப்போ உள்ளார நல்லா ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு இதை உள்ளார சொருகி விட்டுடலாம். நீங்கள் இது ஒம்போதுக்கு பதிலாக ஒம்போதரை கூட எடுத்துக்கோங்க. அந்த உள் ஒயர் வந்து மெயினாக நீங்கள் பாட்டுக்கு கட் பண்ணி போட்டுறாதீங்க. உள்ளார கொண்டு போயிட்டு அந்த பதினாலு ஒயரையும் கொஞ்சம் கொஞ்சம் சொருகணும். கொஞ்சம் தூரம் சொருகிட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் மேல் ஒயரை உள்ளார கொண்டு போய் ஒரு முடிச்சு போட்டுட்டு அதை வந்து எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் சொருகி விட்டுருங்க.
இது ஒரு பக்கத்துக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.